இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது இந்த திமுக. என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? எல்லாமே பெத்து பேர் வச்சது யாரு தெரியுமா? காங்கிரஸ் திமுக இந்த கட்சிகள். வேற இந்த போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து ஊட்டமா வளர்க்கறது யாரு? ஐயா மோடி. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீ பெத்து பிள்ளைய பெத்து பேர் வச்சா ராஜா, அவன் தொட்டியில போட்டு தாளாட்டி நல்லா வளர்க்கிறாரு, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ஒரு கிளர்ச்சி இந்தியாவுக்குள்ள வந்தா இந்த இவர்களை எல்லாம் எப்படி? நீங்க எல்லாம் தனித்தனி விமானம் வச்சு பறக்கிற ஆளுங்க உங்க அம்மாளுங்க. அப்படின்னா எங்க போய் எவன் எங்க பதுங்கிருக்கானே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப முன்னாடி நிக்கிறவர் இவர் என்ன மதமா இருப்பாரு, இவர் என்ன சாதியா இருப்பாருனே பேசிட்டு இருக்கிறவங்க எப்படி நீங்க கணக்கு எடுப்பீங்க? அப்ப கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் 90 உள்காடு இந்துன்னு நீங்க கணக்கெடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப நடந்திருக்குது. அப்ப 10 விழுக்காடு தான் கிறிஸ்தவ இஸ்லாமியர் இருக்காருன்னு நீங்களே சொல்றீங்க. அதுல என்ன எதிர்க்குது? நீங்க கேட்டா பிஜேபி நாங்க எதிர்க்கிறோம்ன்றீங்க. கேள்வி எத்தனை கேள்வி எழுப்பினே நீங்க பதில் சொல்ல முடிஞ்சதா உங்களால? எங்களை என்ன பைத்தியகார பயில நினைச்சிருக்கீங்களா? 15 ஆண்டுகளுங்க இவ்வளவு பெரிய நாட்டை, ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர் உயர்ந்த பதவியில 3 முறை இருக்கிறாரு. எப்படி நீங்க தானே நீங்க நிக்கிறீங்க, ஏன் சுழற்சி முறையில் அந்த வாய்ப்பை தர மாட்டீங்க? எல்லாரும் குடிக்கிறான் சார், ஆயத்தனை திறந்து விட்டுருவீங்களா? நீங்க பேசுறது எப்படி தேர்ந்து பண்ணிட்டாங்க எல்லாரும் குடிக்கிறாங்க, அது திறந்து விடுவீங்களா? திறந்து விடுவீங்களா? ஒரே மாநிலத்திற்கு மிக உயர்ந்த பதவிகள், நீங்க முதன்மை அமைச்சர், பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்ட்ரி, பிரைம் மினிஸ்ட்ரி, ரெண்டையும் ஒரே மாநிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேட்கறது என்னுடைய வேதனை வலி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க அப்புறம் மற்றவனுக்கு என்ன கிடைக்கும்? இதே சொல்றீங்க. எந்த மாநிலத்திலிருந்து சேவை செஞ்சுருக்காங்க? கூட்டணி வைக்காத மாநிலத்துக்கு கொடுத்துருக்கா? கிடச்சிருக்கா? 40 சீட்டு வென்றிருக்கு திமுக, பயன் இருக்கா? தோற்று போன எல்முருகனுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்குறீங்க, இரண்டாவது கட்டத்தில் இணையமைச்சர் கொடுக்குறீங்க. ஜெயிச்ச 40 பேர் தண்டம் தானே? இப்போ எங்கே என் உரிமை? கேட்டால் ஜனநாயகம்பிங்க, சகோதரத்தும்பிங்க, சமத்துவம்பிங்க, எல்லாருக்கும் எல்லாம்பிங்க இருக்கா? அது வீணது. எல்லாமே சட்டப்படிதான் நீங்க நடத்துறீங்களா? அரசியலமைப்பு சட்டப்படிதான் எல்லாம் நடக்குதா? அரசியலமைப்பு சட்டப்படி இப்படிதான் நடக்குதா? இந்தியா ஒரே நாடா இருக்கணும்னா நல்ல அம்பேத்கர் சாசனத்தை வகுத்தவர் இது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு இல்ல, நம்ம உருவாக்குறோம் பெரு இந்த சாசனம் இப்படி ஒண்ணு இருந்ததில்லை, உருவாக்குறோம். ஆனால் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாகவும் ஒருமைப்பாடு கொண்ட நாடாகவும் இருக்கணும்னா அந்தந்த மொழிவழி மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேணும்னு அது வரைவில் இல்லை, ஆனால் சொன்னது அப்படி இருக்கா? அரசியல் அப்படி அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நீங்க தேசப்பற்றுங்கிறீங்க, நாட்டு பற்றுங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தர முடியாத ஒரு நாட்டு மேல எனக்கு பற்று இருக்கும்னா எப்படி வரும்? காவிரின்னு பேசும்போது என்னை கர்நாடகாலேருந்து அடிச்சு விரட்டும் போது இது என் நாடுங்கிற நினைப்பு, என் நாடுங்கிற நேசம், பாசம், பற்று எனக்கு எப்படி வரும்? நான் ஓட்டு போடும்போது என்னை பாதுகாக்க வரிசையில் நின்று ஓட்டு போட சொல்றதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு துணை ராணுவ படையை நிறுத்துகிற இந்த நாடு, இந்த அதிகாரமும், என் நிலத்தின் உரிமைக்காக நான் காவிரியில் தண்ணின்னு கேட்கும்போது அவர்கள் அடிப்பார்கள், அங்கு வாழ்கிற தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ராணுவத்தை நிறுத்தி, முதன்மை ராணுவம், துணை ராணுவத்தை நிறுத்தி கூட நீ பாதுகாக்கிறது இல்லையே. நான் மெரினா கடற்கரையில் வந்து வித்தை காட்டுறேன் பார், இத்தனை வண்டி, இத்தனை ஃப்ளைட் வச்சுருக்கோம், இத்தனை ஹெலிகாப்டர் இருக்கு, இதெல்லாம் இருந்து நான் 850 பேர் கொண்டு கணச்சிங்களேன், அப்போ எங்கே போச்சு இந்த ராணுவம்? இந்த கேள்வி யாருக்குமே எழக்கூடாதுன்னா நான் என்ன உயிருள்ள ஒரு மான தமிழ் இனமா செத்து போன பிணமா? நான் கேள்வியே கேட்கக்கூடாது. அப்போ அப்போ இந்த இந்த முறை மாறணும். இவங்களுக்குள்ள என்ன கொள்கை மாற்று இருக்குது? மொத்தமாக வரி எடுத்துட்டு போயிடுற, நான் ரெண்டாவது இடத்துல இருக்கேன், வரி அதிகமாக கொடுக்கறது இல்லை, நான் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கேன், எனக்கு என்ன திருப்பி கொடுத்துருக்கேன்? ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, மத்திய அரசு நிதி தர முடியலன்னு கல்வி அமைச்சர் தம்பி இப்போ அன்பில் மகேஷ் பேசுறத நீங்க கேட்குறீங்க. பேசுறாருன்னு கூட சொல்ல முடியாது, வருந்துறார், புலம்புறார், காசே தர மாட்டேங்குது. தீபாவளிக்கு காசு கொடுத்துருக்காங்களா? சம்பளம் போட்டிருக்காங்களா? பகுதி நேர ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்துருக்க கொடுக்கப்பட்டிருக்கா? அப்புறம் தீபாவளி வாழ்த்து சொல்லிடுற,
வயிற பட்டினியா போட்டு என்ன தண்ணி போட்டு வாழ்த்து சொல்லுவேன்? என்ன பண்டிகை கொண்டாடுறது? இந்த காசெல்லாம் எங்க? ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லாத்தையும் பொதுவாக கேட்டேன். நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தில் அல்லது நிதிநிலை அறிக்கையில் இந்த நாடு முழுமைக்குமான இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில் வருவாய் பெருக்கம் இவ்வளவு அறிக்கை பார்த்துருக்கீங்களா? என்னக்கா படித்து பார்த்துருக்கீங்களா? அந்த நிதி அந்த வருவாய் பெருக்கம் மக்களின் நலத்திட்டத்திற்காக கல்வி மருத்துவம் சாலை ஓடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் இந்த மாதிரியான நலத்திட்டங்களுக்கு திருப்பி போகுது அப்படி ஏதாவது ஒரு அறிக்கை நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்ப எங்க அந்த காசு? அவங்க சொல்லும் போது லாஸ்ட் வீக் 1000 க்ரோர்ஸ் நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம்ன்றீங்க. அதுக்கு முந்தைய வாரம் நாங்க 50,000 கோடி நாங்க 15-20,000 கோடி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஒரு கேள்வி கேட்கிறேன், மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது? அப்புறம் என் காசை எடுத்து வச்சுக்கிருவ, நான் கெஞ்சி கேட்டாலும் தர மாட்டேன். நீ கவர்மெண்டா கந்து வெட்டிக்காரனா? நீ எதுக்கு நீ இந்த காசை வாங்கி வச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா தருவேன்? ஏன் தர்ற? என் வரி எனக்கிட்ட இருக்கட்டுமே. 75 விழுக்காடு அந்த மாநில மக்களின் வரி வருவாய் பெருக்கம் அந்த மாநில மக்களுக்கு, மீதி 25 விழுக்காடு பொது நிதியா எனக்கு கொடு. நான் நாட்டின் பாதுகாப்பு இந்த பணம் அச்சிடுதல் வெளியிடுதல் போக்குவரத்து இந்த மாதிரி வெளியுறவுத்துறை இதுகளை வச்சு நிர்வகிக்க எனக்கு 25 விழுக்காடு கொடு. அதான கேட்கணும். கன்னடர்கள் வரி கன்னடர் இருக்கு, தெலுங்கர் வரி தெலுங்கு இருக்கு, மலையாளி நான் என் பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி கொடுக்கணும், எப்படி பாதை கொடுக்கணும், எப்படி மின்சாரத்தை கொடுக்கணும், எப்படி மருத்துவத்தை கொடுக்கணும் நான் முடிவு பண்ணிப்பேன். இதெல்லாம் எந்த மாதிரியான ஆட்சி முறை நிர்வாகம்னு பாருங்க. மத்தியிலே எதுக்கு மத்திய அரசு மத்திய அரசு சொல்ற இந்த கொள்கைகளை? அதனால நமக்கு வந்து அவருக்கு பாரதிய ஜனதாவை எதுக்குறாரு அப்படின்னு எங்க பார்வையில ஒரு கட்சியே தேவையில்லைங்கிறதான். அதுல காங்கிரஸ்ங்கிறது விடுதலை பெற்ற இந்தியாவை அரை நூற்றாண்டுகளுக்கு மேல ஆண்ட கட்சி காங்கிரஸ் தான், உங்களுக்கே தெரியும். நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், சுதந்திரம் வாங்கி கொடுத்துரு சொல்லி, ஏன்னா எங்க குடும்பம்லாம் காங்கிரஸ் குடும்பம். நான் தான் படித்து இதாகி என்னை பாடம் நடத்த வாத்தியார்கள்லாம் என்னை திராவிட சிந்தனைக்குள்ள இந்த மொழி இனப்பற்று இருந்ததுனால இதுக்குள்ளே வந்தோம். அப்போ உங்களுக்கு சொல்கிற இந்த காங்கிரஸு கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்றுச்சு, என் உரிமையை பறிச்சிருச்சு. கல்வியை மாநில உரிமையாக இருந்ததை எடுத்துக்கொண்டு போனது யார்? காங்கிரஸு. இந்திய வலுக்கட்டாயமாக திணிச்சது யார்? காங்கிரஸு. இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரிகள் இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸு. நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் கூட இருந்தது இந்த திமுக. என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? எல்லாமே பெத்து பேர் வச்சது யாரு தெரியுமா? காங்கிரஸ் திமுக இந்த கட்சிகள். வேற இந்த போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து ஊட்டமா வளர்க்கறது யாரு? ஐயா மோடி. நீ பெத்து பிள்ளைய பெத்து பேர் வச்சா ராஜா, அவன் தொட்டியில போட்டு தாளாட்டி நல்லா வளர்க்கிறாரு, அவ்வளவுதான். இதில் ரெண்டு பேருக்கு ஏதாவது வித்தியாசம்? பார்ட்டி சேஞ்சு பிட்வீன் பார்ட்டி சேஞ்சு நோ நோ பாலிசி சேஞ்சு. நீ பாவர் மசூதியை இடிப்ப, நான் இடிக்க அனுமதிப்பேன். நீ கோயில் கட்டுவ, அதுக்கு அடிக்கல் நாட்டுவ, நான் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்பேன். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வந்துச்சுல்ல, அந்த வழக்கில் ஒரே மாதிரி பேசுவாங்க. ஆர்எஸ்எஸ் தலைவர், திமுக தலைவர், அந்த காங்கிரஸ் தலைவர் என்ன தீர்ப்பு வந்தாலும் அப்படியே ஏற்றுக்க. இது இதுக்கு எதுக்கு ஏன் நீதிமன்றம்? ரத்த ஆறு ஓடும் தலைவர்கள் பேசுறாங்க, தீர்ப்பை எழுத்திங்க. ஏ ரத்த ஆறு ஓடட்டும், நான் செத்து கூட விழுகிறேன். நீதியை சொல்லியா? தீர்ப்பு சொல்லாத நீதியை சொல்லியான்னா எங்க நீதி இருக்குது? ஏன் இவ்வளவு பேசுறேன் தெரியுமா? நான் ஒரு அடிமை, நான் அடிமையா இருக்கேன் இந்த தேசத்திலேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு எதுவும் இல்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என் இனத்தின் இங்க பாருங்க, என் இனத்தின் பகைவன் எதிரி, பாரதிய ஜனதா மானுட குலத்தின் எதிரி. எந்ததுக்கு நிக்காது, அது கோயிலை விட்டு வெளியில வர்றது. ஒண்ணுதான் தம்பி, சாதி மதம் சாமி கடவுள் இதை பத்தி சிந்திக்கிறவனுக்கு மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ மண்ணை பற்றியோ மண்ணின் வளத்தை பற்றியோ சிந்திக்க நேரம் இருக்காது, தேவை இருக்காது. மக்களை பற்றி, மக்களின் எதிர்காலத்தை பற்றி, நல்வாழ்வை பற்றி, மண்ணை பற்றி, காட்டை பற்றி, மேட்டை பற்றி, நீரை பற்றி, நிலத்தை பற்றி சிந்திக்கிற தலைவனுக்கு இது தேவை இருக்காது. ஒரேதான் ரெவல்யூஷன், கட்சி ஆட்சிகளால் இதை புரட்ட முடியாது, மாற்ற முடியாது. மக்களின் புரட்சியால் தான் மாற்ற முடியும். இதெல்லாம் நடக்குமா எனக்கு? கேரளாவில் இது இலங்கையில் ஒரு சின்ன நாட்டில் ஜேவிபின்னு ஒரு கட்சி இருந்தது தம்பி, அது ஒரு கட்சியாகவே கன்சிடர் பண்ண மாட்டான். அந்த மக்கள் கவனத்தில் எடுக்க மாட்டான். மூணு விழுக்காடு தான்,
தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் அவனுக்கு விழுக்காடு மூணு தான். இன்னைக்கு அவன் அதிபராக இருக்கான். இந்த திரிபுரா அதை வந்து ஒரு ஒரு பங்களாதேஷ் வந்து புரட்சியால் தான் அதுவும் வருது. இவன் உருது, அது வங்க மொழி, நீ உன் மொழி ஆட்சி மொழின்னா என் மொழி என்னன்னு, ஒரே மதம், ஒரே இறை, ஒரே வழி, நபிகள் வழி. அப்படி இருந்தும் உன் மொழி ஆட்சி மொழினா என் மொழி என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். முஜிபுர் ரஹ்மான் அவர் நண்பர்களும் டாக்கா பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது சண்டை போட்டு வெளியில் வந்து வந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பங்களாதேஷில் முஜிபுர் ரஹ்மான் அந்த நாட்டை படைத்த பிதாமகனுடைய சிலையை இடித்து வீழ்த்தப்பட்டிருக்குது. அதுக்கு பேர் புரட்சி. அது ஒரு புரட்சின்னா அதுக்கு சரியான பொருள் என்பது தலைகள் மாற்றம். அந்த மாதிரி ஒன்று இது வரும். அந்த அசீனா அந்த அந்த பங்களாதேஷ் அதிபரை இந்திய அடைக்கல் கொடுத்து வேறு நாட்டுக்கு அனுப்பிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஒரு கிளர்ச்சி இந்தியாவுக்குள்ளே வந்தால் இந்த இவர்களெல்லாம் எப்படி, நீங்கள் எல்லாம் தனித்தனி விமானம் வச்சு பறக்கிற ஆளுங்க உங்கள் அம்மாளுங்க அப்படின்னா எங்கே போய் எவன் எங்கே பதுங்கியிருக்கானே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்ன நாடு நீ 150 கோடி மக்களை தொட்டு தாண்டி போயிட்டுருக்க, நீ எதை பற்றியும் கொலப்படலை. என்னுடைய பசியை பற்றியோ பட்டினியை பற்றியோ எதை பற்றியும் கொலப்படுது. ரெண்டு பெண்களை நிர்வாணமாக்கி தெருவில் நடக்க விட்டு வன்புணர்வு செஞ்சு உயிரோடு வச்சு தீ வச்சு கொளுத்தின நீ பசுமாடுகளை கூட்டி வச்சுட்டு ராஜா மாதாக்கள்னு அறிவிக்கிற. நான் சொல்கிறது அந்த காயம் புரிதா? பெண்களை நிர்வாணப்படுத்தின நம்ம அக்காவை தங்கச்சியை அம்மனம்மா கூட்டிகிட்டு போய் பல 100 பேர் கூடி நின்று வன்புணர்வு செஞ்சு கதற கதற கற்பழிச்சு அப்படி வச்சுக்கிறீங்க. கொலை பண்ணிட்ட, உயிரோடு வச்சு எரிச்சுக்கிட்டேன். ஆனால் பசுமாடு அப்படி பக்கத்து நிறுத்தி வச்சுட்டு ராஜ மாதாக்கள்ங்கிற ஒரு பசுவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் நம்ம நாட்டில் பெண்களுக்கு இல்லைன்னா எங்கே போய்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இவங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்க செய்வாங்க. அதனால் நீங்கள் அந்த இது அது பாசிசம் இதெல்லாம் இல்லை. திமுக மட்டும் என்ன, 100 விழுக்காடு இருந்து பிஜேபி, 90 விழுக்காடு இருந்து திமுக. நான் சொல்லலை, ஐயா கச்சியின் தலைவரே ஐயா ஸ்டாலின் பல முறை சொன்னதற்கு எங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான். இப்போ இது எப்படி, இப்போ முன்னாடி நிற்கிறவர் இவர் என்ன மதமாக இருப்பார், இவர் என்ன சாதியாக இருப்பார்னே பேசிட்டு இருக்கிறவங்க எப்படி நீங்கள் கணக்கில் எடுப்பீங்க? அப்போ கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் 90 விழுக்காடு இந்துன்னு நீங்கள் கணக்கெடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ நடந்திருக்குது, அப்போ 10 விழுக்காடு தான் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இருக்காருன்னு நீங்களே சொல்கிறீங்க. அதில் என்ன எதிர்க்குது? நீங்கள் கேட்டால் பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோன்றீங்க. கேள்வி, இத்தனை கேள்வி எழுப்பினேன், நீங்கள் பதில் சொல்ல முடிஞ்சதா உங்களால்? ஒரு நாட்டின் முதலமைச்சர் அந்த நாட்டின் பிரதமைச்சரை சந்திக்க போகும்போது, ஒரு மாநில முதலமைச்சர் இந்த காரணத்துக்காக பிரதமரை சந்திக்க போகிறேன், இதுக்காக நான் பார்க்க போகிறேன், இந்தந்த கருத்துக்களை வலியுறுத்த போகிறேன், இது இதுக்கு இந்தந்த திட்டங்களை நிறைவேற்றி தர சொல்லி கேட்க போகிறேன், அதுக்கு நிதி ஒதுக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இல்லை, ஏன் சந்திக்க போகிறேன்னு சொல்லலை. சந்திச்சிட்டார், சந்திச்சு இதை சந்திச்சு இந்தந்த கருத்தை வலியுறுத்தினு இந்தந்த கோரிக்கையை வச்சுருக்கேன் சொல்லலை. அப்புறம் தம்பி உதயநிதி போகிறாரு, அவர் ஏன் போகிறேன்னு சொல்லலை, எதுக்கு சந்திச்சேன்னு சொல்லலை. சந்திப்பு குறித்து வந்து யார் சொன்னா? ஒரு ஒரு தகவல் சொல்லுங்க, என்ன காரணத்துக்கு ரொம்ப முக்கியமானது மெட்ரோ ரயில். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மெட்ரோ ரயில் வேணும்னு கேட்டது நீங்களா நானா இங்க இருக்கிறவங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் கார் இருக்கு, எல்லாரும் இதுக்கு போக அரசு பேருந்து இருக்கு, எல்லார் வீட்லயும் உந்துருளி இருக்கு, தானி இருக்கு, ஆட்டோ இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு, ரோடு சரியா இருக்கா, சாலை சவக்குழியா இருக்கு. நீ மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் யார் கேட்டது உன்ட்ட? மெட்ரோவில் பயணிக்கிற பயணிகளின் விழுக்காடு எவ்வளவு, அதுக்கு எவ்வளவு கொட்டுற? இந்த திட்டம் ஒண்ணுதான் உலக வங்கியோட தான். எங்களை என்ன இந்த பைத்தியகார பயில நினைச்சிட்டு இருக்கீங்களாம்? எங்க ஆத்தால பண்ண மாதிரி கையெழுத்து கைரேகை வைக்கிறது கையெழுத்து மட்டும் போட தெரிஞ்சவங்க நினைச்சிருக்கீங்களா? இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன செய்றீங்கன்னு, மெட்ரோ ரயில் தான் இப்ப மிக முதன்மையானதா? அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அது ஏன் மந்திரி சபையை மாற்றி அமைக்கிறது, மகனை துணை முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி சந்திக்கிறீங்க, அந்த நேரத்தில் உருவி சந்திக்கிறாரு. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.